சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து பெண் மீது மோதி ஏறி இறங்கியதில் அவர் தலை நசுங்கி உயிரிழந்தார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் கதிரவன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். கதிரவன், வணக்கம். இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? சென்னை திருவான்மியூரில் இருந்து தாம்பரம் வரை செல்லும் தடமீன் 90 என்ற பேருந்து இன்று திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கி விட்டு பேருந்து பணிமனைக்கு செல்வதற்காக சென்றுள்ளது. அப்பொழுது பேருந்து நிலையத்தில் இருந்து நடைபாதை செல்வதற்காக அந்த வழியாக சென்ற 40 வயது மதிக்கத்தக்க பெண் மீது இந்த பேருந்தானது மோதியுள்ளது. இதில் பேருந்தின் முன்பக்கம் இடது பக்க சக்கரமானது அவர் மீது ஏறி இறங்கியதுல அந்த பெண் தலை நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார். அந்த அலரசத்தை கேட்டு அந்த பெண்ணின் அலரசத்தை கேட்டு அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் நடத்துனர் மற்றும் ஓட்டிடம் தகவல் ஈடுபட்டு போலீசாருக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் வழக்கு பதிவு செய்த போக்குவரத்து புலனாய்வு போலீசார் ஓட்டுநர் முருகன் மற்றும் நடத்துனர் ராஜி ஆகிய இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து யார் மீது தவறு என்ற ஒரு கோணத்திலும் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. ஓட்டுநரின் கவனக்குறைவினால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக அங்கிருந்த பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். மேலும் உயிரிழந்த பெண் யார் என்று அவர் அடையாளம் காணும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.